இதே காலகட்டத்தில் சென்னையில் ஹிஸ்புல் அன்சார் என்ற பெயரில் ஒரு குழு, அது ஒரு சின்ன குழு செயல்பட்டு சென்னை பகுதியில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். யாரும் புதுசாக ஒன்று உண்டாக்கிறவே இல்லை. இதே காலகட்டத்தில் நாங்கள் தங்கரன் மண்டலில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தீன் விளக்க குழு என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்து அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதிகளில் மாத்திரம் நாங்கள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சாரம் நடத்தி கொண்டிருந்தோம். எல்லாம் 80களில் உள்ள சமம் வரலாறு இதெல்லாம், இதே காலகட்டத்தில் கோவையில் கோயம்புத்தூர்ல ஐஎஸ்எம் சொல்லி கேரளாவை சேர்ந்த முஜாஹிதுகளுடைய இளைஞர் அமைப்பாக இருந்த ஐஎஸ்எம் இத்திஹாது சுப்பானுல் முஜாஹிதீன் என்ற ஒரு அமைப்பு இந்த கோவையில ஊட்டியில நீலகிரியில இந்த பகுதிகளில் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். அவங்களும் இதைத்தான் சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸ மாத்திரம்தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதே காலகட்டத்தில் திருச்சியில இதே ஐஎஸ்எம் என்ற பெயரில் ஒரு குழு இருந்து இதே பிரச்சாரத்தை செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி சில ஊர்களில் தௌஹீத் ஜமாத் என்றும், சில ஊர்களில் தாரு தௌஹீத் என்றும், சில ஊர்களில் தாரு தௌஹீத் என்றும், சில ஊர்களில் தாரு தௌஹீத் என்றும், சில ஊரில் ஐயம் என்றும், காயல் பட்டணத்தில் ஐயம் என்றும், இப்படி பல பெயர்களில் பல ஊர்களில் பல பகுதிகளில் இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருந்தது 80களில் எல்லாம். இந்த காலகட்டத்தில் தான் இப்ப துபாயில் இருக்கக்கூடிய ஐஏசி என்ற ஒரு அமைப்பு இப்போ இருக்குது. இப்ப அந்த அமைப்பினுடைய செயலாளராக சகோதரர் ஃபஸ்லுல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள்.